ஹாய் இளமக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒவ்வொரு சிங்கிள் குடிமகனுக்கும் ஒவ்வொரு சிங்கிள் குடி மகளுக்கும் சமர்ப்பணம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன். ஸோ வெல்கம் பேக் மக்களே, திஸ் ராவல் ஃப்ரம் பீர்தம்லான். திஸ் ரேண்டம் எபிசோடு ரேண்டம் சரி ஓகே. நம்ம நீங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ நட் நவம்பர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கானது, எதுக்கானது அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓவராக கை வேலை பார்க்குறீங்களா, ஆனால் ஓனானா விபிஎன் போடுறீங்களா, சும்மா சும்மா வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, அப்போது இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராட் மைண்டடாக இருங்க, இதை வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, இது ஒன்றும் அவ்வளோ மெச்சூராக பிஹேவ் பண்ணுப்பா, அவ்வளோதான். சரி ஓகே, நோ நட் நவம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழில் சுருக்கமாக சொல்ல போனால் அடிபடாத மாதம். அப்படின்னு சொல்லலாம். அடடா, ஆடி மாதம் ஆவணி மாதம் போய் இது அடிபடாத மாதம். இது என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி, இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, வரலாறு என்ன, இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது நவம்பர் அப்படின்னா இப்போ இருக்கிற மில்லினியல்ஸ், அதாவது 2002K கிட்ஸ், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டே விஷயம் தான். ஒன்று என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ ஷேவ் நவம்பர். இன்னொன்று என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோ நட் நவம்பர். ஸோ நோ நட் நவம்பர் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியதான், அடிபடாத மாதம், அதாவது மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதம் ஃபுல்லாக அப்படின்ற சேலஞ்ச் தான். ஸோ இந்த நோ நட் நவம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வைரலான விஷயத்துக்கு பின்னாடி இன்டர்நெட் தான் இருக்குது. அண்ட் இதுக்கு முக்கியமாக பேக் அண்ட் பேக், ஃபுல் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக 2011 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அர்பன் டிக்ஷனரி .com அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சைட்டில் ஒரு லூசு பையன், ஒரு போர் அடித்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவனுடைய யூசர் நேம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிக் பாய் 69 69 69 69 69. ஸோ இப்படி யூசர் நேம் வச்சுருக்கக்கூடிய ஒரு அன்னோன் யூசர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நோ நட் நவம்பர் அப்படின்ற ஒரு வேர்டை அந்த டிக்ஷனரியில் ஆட் பண்ணி அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்பிளேஷன்ஸ் கொடுத்தாரு நவம்பர் 2011. இதை பார்த்த சில யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நெட்டில் சும்மா போர் அடிச்சு போன வேலை வெட்டி இல்லாத சில யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இதை வைரல் பண்ணலாம், இதை ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ரெடிட் ஒன்று கிரியேட் பண்ணி, ரெடிட்டில் ஒரு கம்யூனிட்டி மணிக்கு ஒன்று கிரியேட் பண்ணி ஃபேமஸ் ஆக்கி ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் 2011 இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நோ நட் நம்பர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. பல இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஹேஷ்டாக்ஸ், பல இன்ஸ்டாகிராம் பேஜில் மீம்ஸ், ஃபேஸ்புக் கம்யூனிட்டிஸ், ஃபேஸ்புக் குரூப்ஸ், ரெடிட்டில் பல குரூப்ஸ். ஸோ இந்த மணிக்கே வைரல் ட்ரெண்டாக ஓடிட்டுருக்கிறது தான் இந்த நோ நட் நவம்பர். ஸோ இந்த நோ நட் நவம்பர்னால் பேசிக்கலி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே பண்ணாமல் இருக்கணும், அதுதான். சிங்கிள்ஸுக்கு மட்டும்தான் இது. ஸோ கப்பல்ஸ்க்கு வந்து அந்த ரூல்ஸ் எடுபடாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள்ஸ் மட்டும் வேலை பார்க்காம இருக்கணும் அப்படின்றதான் இது. நீங்கள் உங்களை நீங்களே தொடக்கூடாது, அதுதான் இந்த மாதத்தினுடைய முதல் ரூல். ஸோ 30 days நீங்கள் கம்ப்ளீட்டாக விரதம் எடுக்கணும் அப்படின்றது நோ நட் நவம்பர். ஸோ நோ நட் நவம்பர் ஆக்சுவலாக நவம்பர் 11 2011 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சில சில அங்கங்கே சில சில ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கிறதாகவும் சில இன்டர்நெட்டில் சில ஆர்டிகல்ஸ் நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, 2009 நோ ஃபேப் செப்டம்பர், அதாவது செப்டம்பர் அப்படின்னும் ஒரு ட்ரெண்ட் ஓடிச்சு. அது ஒரு 1 month செப்டம்பர் ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து என்னென்ன நோ நட் நவம்பர் அளவுக்கு ட்ரெண்டாக கேட்சியாக இல்லாததுனால ஒரு 1 year அந்த மாதிரி தான் ட்ரெண்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7 days சேலஞ்ச் அப்படிலாம் சில பல ரெடிட்லாம் ஃபார்ம் ஆச்சு. பட் இருந்தாலும் எதுவுமே நோ நட் நவம்பர் அளவுக்கு வரல. ஸோ அதுலேருந்து தான் இந்த நோ நட் நவம்பர் வந்து ஃபேமஸாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நோ நட் நவம்பருக்கு வந்துட்டு பேசிக்கலாக ஒரு டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் பண்ணாதவங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுறவங்க எதனால், எதை பேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச் இருக்குது. இது என்ன ரிசர்ச் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 7 days வந்து மாஸ்டர்பேட் பண்ணாமல் ஒருத்தரை வச்சுருக்காங்க. ஸோ அந்த 7 days எண்டில், இது நான் மென்னிங் மட்டும் தான் சொல்கிறேன், ஸோ 7 days எண்டில் அவங்களுக்கு என்ன ஆகிருக்குது அப்படின்னா, அதிக லெவலான டெஸ்ட்ரோஸ்ட்ரான் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட்ரோஸ்ட்ரான் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய ஒரு அது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மேன்லி ஆனால் ஃபீல் கொடுக்கும்,
ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டான ஃபீல் கொடுக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 7 டேஸுக்கே அப்படின்னா 30 டேஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி 30 டேஸ் டெஸ்டாஸ்டெரோன் லெவல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது போக உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்துன்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்றத இவங்க சயின்ஸ் மூலயமா ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா ஒரு ஆர்டிக்கல் சொல்கிறாங்க. ஸோ இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு சில இதை ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, எங்களுடைய சேலஞ்சாக இருக்குது. அண்ட் சில ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உங்களுடைய மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற இந்த 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மைண்ட் பவரே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்றத ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு ஆஃப் செட் ஆஃப் இதை பிடிக்காதவங்க, இதை ஃபாலோ பண்ணாதவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இதுக்குனே ஒரு டாக்டர் இருப்பாங்களே. ஸோ ஒன் ஆஃப் தி டாக்டர்ஸ் யூஎஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் மந்த்லி ஒரு ஃபியூ டைம்ஸ் இது பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், உங்களுடைய மைண்டில் டோபமைன்ஸ் இருக்கும், அந்த டோபமைன் தான் அடிக்ஷன் தூண்டும், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபராக, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக, அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்க வைக்கும் அப்படின்றத அவரை சொல்லியிருக்காரு. ஸோ அதோ ஃபாலோ பண்ணி சில பீப்புள் வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்றதாகவும் ஒரு குறிப்பிட்ட பீப்புள் செட் ஆஃப் பீப்புள் வந்து வச்சுருக்காங்க அவங்களுடைய வாதத்தை. ஸோ இப்படி 2 பீப்புள் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த என்னென்ன ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்படி ஃபாலோ பண்ணால் இது 8 டேஸ் முடிஞ்சிருக்குது, நவம்பர் 8, இப்போது நவம்பர் 9 ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் எத்தனை டேஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள டேக் பண்ணி மச்சான் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக நோனர் நவம்பரில் எந்த ஒரு உணர்ச்சி பொங்கலும் இல்லாமல், எந்த ஒரு பான் வீடியோஸும் பார்க்காம, எந்த ஒரு ஒரு மனச்சலனமும் இல்லாமல் இருக்கிறது தான் இந்த நோனர் நவம்பர். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த நோனர் நவம்பரை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே பகிருங்க. அண்டு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராவல் ஃப்ரம் தி பீல் தமிழன். டாடா பாய், சி யூ, டேக் கேர்.